ஹலோ மைடியர் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி இந்த பேக்ட்ராப்பில் ஒரு வீடியோ பண்ணி. இங்கே உட்காரும் போதே வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக எனர்ஜெட்டிக்காக எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறேன். என்ன விஷயம்னா, ரொம்ப நாள் ஆச்சு காமிக்கை பற்றின வீடியோஸ் பண்ணி, கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி வந்து காமிக்கை பற்றின ஒரு வீடியோ அப்படின்ற பட்சத்தில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்ம மேட்ரு ஒன்று நம்மளுக்கு மாட்டிருக்கு. எக்ஸ்க்ளூசிவான மேட்டர் என்னென்னா, அவெஞ்சர்ஸ் 5 வரப்போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான். அது எப்போ வரப்போகுதுன்னா 2021 ஆக்சுவலி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து கெவின் ஃபிஜ் எம்சியோட ப்ரொடியூசர், மார்வல் ப்ரொடக்ஷனோட எல்லாமே அவர் தான். அவர் வந்து ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்கேன்னா, 2021 வந்து அவெஞ்சர்ஸ் 5 வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வரலாம் கேட்டுகிட்டு இருந்த வேலையில் வந்து அவர் வந்து அவரோட பதில் எல்லாமே வந்து கொஞ்சம் சூசகமாக தான் இருந்தது. வரோம் வராது வரோம் வராதுன்ற மாதிரி மழிப்பிட்டு தான் இருந்தார். பட் ரீசெண்ட் டைமில் ஒரு இன்டர்வியூவில் வந்து கெவின் ஃபிஜ் என்ன சொல்லியிருக்காருனா, நிச்சயமாக 2021 அவெஞ்சர்ஸ் 5 வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரிப்பா, அவெஞ்சர்ஸ் 5 வருதுன்ட்டே வச்சிங்களேன், யார் யாரை எடுத்துகிட்டு வருவாங்க அவெஞ்சர்ஸ் 5க்குள்ளே? நம்மளோட கேப்டன் அமெரிக்காவுக்கு வயசாக சாம் வந்து இனி கேப்டன் அமெரிக்காவும் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாரு. அண்ட் தார் அண்ட் லவ் அண்ட் தண்டர், தார் வந்து தனியாக ஒரு படம் வருது. நம்மளோட ராபர்ட் டவுனி ஜூனியர் இறந்துட்டார் அப்படின்னாலும் பிளாக் வீடோ அந்த படம் வந்து அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுது இல்லையா, மே மந்த்து. ஸோ அந்த படத்தில் வந்து நம்மளோட ஆர்டிஜே வரத்துக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது, வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆர்டிஜே வரப்போகிறாரு அண்ட் இவருக்கு வயசாகிடுச்சு, அதுபோல் சாம் பண்ணுறாரு. ஸோ பக்கி உயிரோடு இருக்கார், ஹல்க் கேரக்டர் என்ன ஆக போகுதுன்றதை காட்டவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் எப்படி போவோம், யார் யார் இருப்பா இப்படின்ற ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து நிலவிட்டு இருந்த வேலையில். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு தெரியற விஷயம் என்னென்னா, சாங்ச்சின்ற ஒரு கேரக்டர் வந்து எடுத்துகிட்டு வராங்க, சாங்ச்சி அண்ட் எட்டர்னல்ஸ். ஸோ இந்த மாதிரியான கதாபாத்திரத்துக்கு ஒரு லீட்ஸு அண்ட் இந்த படங்கள்லாம் வந்து ஸோ ரிலீஸுக்கு முன்னாடி வருது இல்லை ரிலீஸுக்கு அப்புறம் வரப்போதுன்னா அதுக்கு லீட்ஸ்லாம் நிறைய கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து 2021 வர அவெஞ்சர்ஸ் 5 இருக்கிறதுக்கு ஏகமாக எதிர்பார்ப்புகள்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக மட்டும் தானோஸ் என்ற ஒரு மிகப்பெரிய வில்லன், மொத்த பிரபஞ்சத்துலேயும் ஒரு பயங்கரமான வில்லனை வந்து நம்மளோட அவெஞ்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து என்கேமில் வந்து சாகடி இருப்பாங்க. ஸோ அவரை விட ஒரு பவர்ஃபுல்லான வில்லனா யாராக இருக்கும்? சரிப்பா வருது, எல்லா சூப்பர் ஹீரோஸும் வந்து எதிர்கொள்ள போகிறாங்கன்றலாம் ஓகே. ஸோ ஆப்போனண்ட்ல இருக்க போகிற வில்லன் யாருன்றதை ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்க. ஸோ அந்த வில்லன் கேரக்டரை வந்து ஃபேஸ் 4ல வரப்போகிற படங்கள்ல இருந்து ஸோ அந்த வில்லன் கேரக்டரை அறிமுகப்படுத்தி எடுத்துட்டு வந்து அவெஞ்சர்ஸ் 5ல வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக அவெஞ்சர்ஸ் 5 வரும், பட் 2021 அந்த படம் வரப்போகுதுன்றது வந்து இன்னும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஃபேஸ் 4ஓட ஃபர்ஸ்ட் படமான பிளாக் வீடோ நெக்ஸ்ட் இயர் மே மந்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அங்கேருந்து ஃபேஸ் 4 வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்ற பட்சத்தில் ஸோ அதுக்கு அடுத்த வருஷமே வந்து அவெஞ்சர்ஸ் வருது. ஸோ அதே வருஷத்தில் தான் தார் வரப்போகுது அண்ட் அதுக்கப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. அது இல்லாமல் வெப்சீரிஸாக ரிலீஸ் ஆக போகிற படங்களும் நிறைய இருக்குது. ஸோ இந்த அவெஞ்சர்ஸ் 5லேருந்து அடுத்தடுத்து உருவாக்க போகிற கதாபாத்திரங்களுக்கு நிறைய லீட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது கூடவே வந்து இன்னொரு மேட்ரு ஒன்று மாட்டியிருக்கு, என்னென்னா ஸ்பைடர்மேன் 3 ஃபேர் ஃப்ரம் ஹோம், ஹோம் கம்மிங் ஃபேர் ஃப்ரம் ஹோம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து 3. இது என்னென்னா வந்து டாம் ஹாலண்ட் வந்து இனி ஸ்பைடர்மேன் கதை வந்து நடிக்க மாட்டது. ஏன்னா சோனிக்கும் மார்வலுக்கும் டிஸ்னி இவங்க மூணு பேருக்குள்ளே ஸ்பைடர்மேனோட கலெக்ஷன்ஸ் அண்ட் அதோட ரிப்போர்ட்ஸ்லாம் வச்சு ஏகப்போக குழப்பங்கள் வந்து இருந்ததுனால ஸ்பைடர்மேன் திருப்பி வருவாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்தது. இனி அவர் வரமாட்டேன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க ஸ்பைடர்மேன் 3 வரப்போகுதுன்ட்டு. ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோ பண்ணலான்ட்டுருங்க, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த வீடியோ அப்புறம் அந்த வீடியோ வந்து உங்களை மகிழ்விக்கும். ஸோ எனக்கு வந்து அவெஞ்சர்ஸ் 5 அண்ட் ஸ்பைடி 3 இது ரெண்டுமே வரப்போகுது அப்படின்றது வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ நீங்கள் அவெஞ்சர்ஸ் 5க்காக எப்படி எதிர்பார்த்துட்ருக்கீங்க? இதில் வந்து மெயினாக நம்மளோட அயர்ன்மேன் கேரக்டர் ராபர்ட் டவுனி ஜூனியர் இருப்பாரா? ஸோ அவர் வந்தார்னா வெயிட்டாக இருக்குமா, இல்லைனா அவரோட இடத்துக்கு யார் எடுத்துகிட்டு வருவாங்க போன்ற நிறைய கன்ஃபியூஷன் வந்து மண்டையில் ஓடிட்டே இருக்குது. ஸோ இந்த எல்லாத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ட் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை மறக்காமல் உடனே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் தலை 60 அஜித் சாரோட 60வது படம் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற வியூவர்ஸ் அனைவரும் அந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் தளபதி 61 படத்தோட பூஜை எப்போ போட போகிறாங்கன்ற டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றின நியூஸும் அடுத்தடுத்து பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். ஸோ தொடர்ந்து நெட் டிவி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1 மில்லியன் நெட் டிவி ஃபார் யூ டச் ஆக போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பை பை. இந்த வீடியோவில் உங்கள் S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆப் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணிங்கன்னா 20 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது.